ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறேன், கடலெண்ணெய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். மண் சட்டியில் மீன் குழம்பு. முதல்ல எண்ணெயை ஊற்றியாச்சு, கடலெண்ணெய், வெந்தயம், கடுகுழம்பு, வெங்காயம், தக்காளி. கடுகு உளுந்து போட்டாச்சு, அது செவக்க பொறிக்க வரதுக்கு அது வறுபட்டவொடனே இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கிலோ மீனுக்கு ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் ஒரு கால் கிலோ கணக்கு போட்டுட்டேன். இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஒரு நான் சேர்த்துக்கிட்டோம். நல்லா தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மீன் வந்து காலையிலே வாங்கிட்டு வந்தது கட் பண்ணி புளி கரைசலில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். இந்த புளி கரைசலில் மிளகாத்தூள் போட்டு ஊற வைக்கும் போது மீனுக்குள்ளே மசாலா நல்லா சேர்ந்துடும். இந்த மீனை நம்ம அந்த புளி தக்காளி வதங்கத்தோடு சேர்த்து அப்படியே வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லா கூடும். மீன் வந்து நல்லா உப்பு உரப்பு எல்லாமே மீனுக்குள்ளே நல்லா சேரும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மீன் நம்ம புளி கரைசலில் ஊற வச்சுட அந்த புளி கரைசல் மிளகாத்தூள் இதை இந்த தக்காளி வதங்கத்தோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வந்தவுடனே அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். அப்போ இந்த மீனினுடைய கலரே மீன் குழம்புல இருந்த மாதிரி இருக்குது. இது நல்லா உப்பு உரப்பு எல்லாமே இதில் நல்லா சேர்ந்துருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்டா கிடைக்கும் மீன். இது எங்கள் அம்மா காலத்தில் செஞ்சது, அவங்களாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். புளி கரைசல் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நல்லா கொதி வந்தோம்னா அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம மீனை ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இப்படி போட்டு செய்யும் போது மீன் குழம்பு டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறும். மீன் நல்லா ஊறி நல்லா இப்போவுமே குழம்புல போட்ட மீன் மாதிரி இருக்கும். கிராமத்து சமையல்லையே இது ஒரு வேறு மாதிரியான மீன். நீங்கள் முத முத ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், டேஸ்டான மீன் குழம்பு கிடைக்கும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மீன் நம்ம கிண்டும் போது அப்படியே லைட்டாக கரண்டி உள்ள விட்டு மீன் உடையாத அளவுக்கு அப்படியே லைட்டாக கிண்டணும். கிண்டியதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றி இறக்கி வச்சுட்டா மீன் குழம்பு ரெடி. இப்போ நல்லா மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. மீன் நல்லா வெந்துட்டுருக்கும். நம்ம ஆயில் ஊற்றுனது அப்படியே கொதி வந்து அந்த ஆயிலெலாம் மேலே ரெட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு இறக்கிடலாம் கீழே. அதுக்கு முன்னாடி ஒரு குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் மேலே ஊற்றி இறக்கணும்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு ரெடி, சாப்பிட ரெடியாகுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.